ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் ஹாலிவுட் தமிழா. இதுவரை நம்ம சேனலில் போடாத எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 5 படங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 5 படத்தில் 4 படம் தமிழ் டப்பில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்கல அப்படின்னா பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கேட்கல ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் டைமாக நோட்டிஃபிகேஷனாக வரும். There's no point in running away now. I'd rather sleep until the storm is gone. She'd rather be shooting at me. நம்பர் 1. 1997 ஒரு ஃபேண்டசி காமெடி மூவியாக வெளிவந்த ஃப்ளப்பர். இந்த படத்தோட ஹீரோ ஒரு சயின்டிஸ்ட். இவர் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் அப்படிங்கிறத இவர் சுற்றி நடக்கிற விஷயத்திலிருந்து படத்தோட ஆரம்பத்திலே நமக்கு புரிய வைக்கிறாங்க. இவர் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அந்த ஸ்கூலை இன்னும் ஒரு வருஷத்தில் இழுத்து மூடிடுவாங்க. இதை நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு இவர் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாரு. அந்த கண்டுபிடிப்பை வச்சு இவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத ரொம்பவே காமெடியாக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. IMDb-லிருந்து 5.3/10 கொடுத்துருக்காங்க. காமெடி ரசிகர்களுக்கான ஒரு விருந்து தான் ராபின் வில்லியம்ஸோட பெஸ்ட் மூவி ஃப்ளப்பர். நம்பர் 2. நம்ம ஜெரார்ட் பட்லர் நடிப்பில் 2017 வெளிவந்த ஒரு டிசாஸ்டர் மூவி ஜியோ ஸ்டார். இந்த படத்தில் அமெரிக்கன் கவர்மெண்ட் இயற்கை சீற்றத்தினால இந்த உலகத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ற ஒரு சேட்டிலைட்டை உருவாக்கி ஸ்பேஸுக்கு அனுப்பியிருக்காங்க. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி இந்த சேட்டிலைட்ல ஏற்பட்ட ஒரு பிரச்சனைனால மொத்த உலகத்தோட கிளைமேட்டும் கண்ணா பின்னானு மாறி போயிருது. இதுவே இந்த உலகத்தோட அழிவுக்கும் காரணமா அமைது. இதை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இந்த சேட்டிலைட்டை டிசைன் பண்ண நம்ம ஜெரார்ட் பட்லரால மட்டும்தான் முடியும். அவர் எப்படி இதை பண்ணி முடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. IMDb-லிருந்து இந்த படத்துக்கு 5.3 கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜெரார்ட் பட்லர் மூவி ஜியோ ஸ்டார்ம். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 3வது படம், 2010 வந்த ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அன்ஸ்டாப்பபிள். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு சரக்கு ட்ரெயினோட டிரைவர் ஒரு விஷயத்துக்காக கீழே இறங்கும் போது சரியா பிரேக் போடாதனால அந்த ட்ரெயின் நகர ஆரம்பிச்சிருது. போக போக ஸ்பீடு அதிகமாயிட்டே போகுது. இந்த ட்ரெயின்ல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கனால இது கிராஷ் ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய அழிவே ஏற்பட்டுரும். அதனால அடங்காத இந்த குதிரைய எப்படி யாரு நிறுத்துறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம். IMDb-லிருந்து இந்த படத்துக்கு 6.7 கொடுத்துருக்காங்க. வேற லெவல் த்ரில்லரா இருக்கும், பார்க்கல அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. அன்ஸ்டாப்பபிள். நம்ம லிஸ்ட்ல 4வது படம், 2005 வந்த ஒரு மிஸ்டரி த்ரில்லர் மூவி வி ஃபார் வெண்டட்டா. இந்த படம் ஒரு டிசி படம். டிசியோட சூப்பர் ஹீரோ மூவி இல்ல அப்படின்னாலும் டிசிலேயே ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு மூவி. இந்த படத்தோட ஹீரோ பேரு வி. இவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடுற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். இவரோட மாசான ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கறதும், இவரால ஒரு பொண்ணோட வாழ்க்கை மாறுது, சோ அது எப்படி நடக்குது அப்படிங்கறதும் தான் இந்த படம். IMDb-லிருந்து 8.2/10 வாங்கியிருக்க செம மாசான ஒரு மூவி வி ஃபார் வெண்டட்டா. நம்ம லிஸ்ட்ல 5வது படம், நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ ஜானி டெப் நடிப்புல 2011 வெளிவந்த ஒரு டிராமா த்ரில்லர் மூவி த ரம் டைரி. இந்த படத்துல நம்ம ஜானி டெப் ஒரு ஜேர்னலிஸ்ட். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே முன்னாடி நாள் அடிச்ச போதை தெரியாம ஒரு லார்ஜ் நம்ம ஹீரோ முழிக்கிறாரு. காலையிலேயே கொஞ்சமா ரம் அடிச்சிட்டு ஒரு பிரஸ்ல ஒரு இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்றாரு. அங்க ஆரம்பிக்கிற நம்ம ஜானி டெப்போட பால் கெம்ப் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படம். IMDb-லிருந்து இந்த படத்துக்கு 6.2/10 கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை கதைக்காக இல்ல அப்படினாலும் நம்ம ஜானி டெப்போட நடிப்பு ரொம்பவே அற்புதமா இருக்கும், அதுக்காகவே இந்த படத்தை ஒருக்கா ட்ரை பண்ணலாம். படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா தான் இருக்கு, குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பட் இருந்தாலும் இங்கிலீஷ்ல நீங்க படம் பாக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை இங்கிலீஷ்லயே ட்ரை பண்ணுங்க, அப்பதான் ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லிங்க்குமே கொடுக்கிறேன். நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோவோட தி ரம் டைரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எனக்கு பிடிச்ச படங்கள் அப்படிங்கிற கேட்டகரியில பார்ட் 2. பார்ட் 1 நீங்க பார்க்கல அப்படின்னா மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா தனித்தனியா கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சு வச்சிருக்கேன், சோ அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until then, signing off from உங்கள் ஹாலிவுட் தமிழா.